வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஆசனம் பாதஹஸ்தாசன் டு கபுட்டாசன். அதாவது கபுட்டாசன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வஜ்ராசன் உட்காந்து அதுமுகாசனம் பண்ணிடலாம். பட் நீங்க நின்றுட்டு பாதஹஸ்தாசன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அதோமுகாசன், அதுல அதோமுக சுவாயனாசன், அப்புறமா கபுட்டாசன், அதுல நமஸ்காரம் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வரணும். வலது இடது ரெண்டு முறை பண்ணணும். இது ஒரு தொடர் ஆசனம் மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்க லென்த் கரெக்டா இருக்கும். அதே போல உங்க பண்றதுக்கு வந்து டைமிங், மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட்டு பண்ணீங்களா அதுவும் நல்லா இருக்கும். அதே போல உங்க இடுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கபுட்டாசனம் பண்ணீங்கன்னா எலும்புக்குள்ளார மஜ்ஜைகள்லயும் நல்ல காற்று, அதாவது சுத்தமான காற்று, அந்த ரத்தத்தோடு அந்த ஆக்சிஜனும் சேர்த்து போகணும் அப்படின்னா கபுட்டாசனம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதே போல நீங்க அதோமுகாசனம் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ள இழுக்குது இல்லையா, அதுவும் வந்தது. அப்போ நிற்கிறீங்க, பாதஹஸ்தாசன் பண்றீங்க, அடுத்தது அதுல இருந்து அதோமுகாசன் போறீங்க, கைகளை முன்னாடி நகர்த்து வச்சிங்கன்னா அதோமுகாசன் வந்துடும். அப்போ அதுல ஒரு கால் தூக்குறீங்க, அதுமுக ஸ்வானாசன் வரும். அப்புறமா அதுமுக ஸ்வானது காலை மடிச்சு வச்சிங்கன்னா கபுட்டாசன் வந்துடும். கபுட்டாசன் மேலே கைகளை தூக்கி நமஸ்காரம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இடுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். திருப்பி வரும்போது அதே மாதிரி திருப்பி வந்துட்டு திருப்பி மறுபடியும் போகணும். இந்த மாதிரி ரொட்டீன்ஸா பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு அஞ்சு சைக்கிள் பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு தெரியும், உடம்போட பகுதியெல்லாம் என்னென்னலாம் எப்படி தான் இயங்கி இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. நேர்களே, இந்த பாதம் குஸ்தாசனத்திலிருந்து கபுட்டாசனைக்கும் போறோம் இல்லையா. முதல்ல நீங்க முன்பக்க வளைவீங்க மூச்சை விட்டுட்டு நம்ம பிரணமாசனத்திலிருந்து, அப்புறமா கால்களை கொஞ்சம் பின்பக்கம் இழுத்து வச்சுட்டு அதோமுகாசன நிலைக்கு வந்துடுவீங்க. அப்போ அதோமுகாசனில் மூச்சை விட்ட நிலையிலே கை ஒரு கையெல்லாம் அழுந்திருக்கணும், காலை மட்டும் ஒரு கால் வலது கால் முதல்ல தூக்குங்க. தூக்கிட்டு மறுபடியும் மடிச்ச நிலையில கபுட்டாசன் உட்காருங்க. கபுட்டாசன் உட்கார்ந்த பிறகு மூச்சை இழுத்துக்கிட்டு ரெண்டு கைகளும் மேல் நோக்கி நமஸ்கார முத்ரா வச்சிங்கன்னா நல்ல இழுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதாவது நேராக உட்காரணும், எல்லாருமே முன்பகம் சாஞ்சிருவாங்க, முன்பகம் சாயாம உட்காந்து பண்ணுங்க. திருப்பி மறுபடியும் அந்த காலை திருப்பி பின்னாடி கொண்டு போய் அதோமுகாசன நிலைக்கு வாங்க. திருப்பி இடது காலுக்கு மாத்திக்கும் அடுத்தது, ஏன்னா வலது பண்ணா இடதும் பண்ண முடியும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இடது பாலும் அதே மாதிரி மடிச்சு வச்சுட்டு கபுட்டாசன் வருவீங்க. அப்புறம் கபுட்டாசன்ல இருந்து திருப்பி நமஸ்காரம் வைப்பீங்க. திருப்பி மறுபடியும் எழுந்து வந்து திருப்பி மறுபடியும் நமஸ்கார முத்ரா வச்சிங்கன்னா பாதஹஸ்தாசன் வந்து வந்துடுவீங்க. நமனாசன்ல பிரணமாசனம் பண்ணீங்கன்னா அதுதான். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணும் மூணு சைக்கிள் பண்ணி நல்ல மூச்சு வாங்கும், இழுத்து இழுத்து விடும், ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாக உடம்புலாம் பாயும். கண்டிப்பாக எலும்புக்குள்ளார மஜ்ஜைகளுக்குள்ளார அந்த ஆக்சிஜன் நிறைய பேர் சேரும் கபுட்டாசன் பண்ணாலே. நம்ம ஏற்கனவே கபுட்டாசன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லா அட்வான்ஸாகவும் இருக்கும். இப்போ நான் ஒருமே செய்கிறேன் பார்த்துக்கோங்க. இது போல நீங்க தொடர்ந்து ஒரு மூணு அல்லது ஐந்து முறை பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலம் கூடிடும். உடம்புல சுறுசுறுப்பாயிடுவீங்க, ரத்த ஓட்டம் உடம்புல எல்லாம் பாயும், முதுகு நல்ல அழுத்தம் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கா, இடுப்புல நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி முடிச்ச பிறகு நீங்க சவாசனையில போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மீண்டும் ஒருமுறை செஞ்சு காமிக்கிறேன் பாத்துக்கோங்க.
அடுத்தடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிதானமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை மூச்சு இழுத்து விட்டும் பண்ணலாம், அல்லது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஒவ்வொரு ஆசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் நல்லா ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண பண்ண கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் பெறும், பலம் பெறும். நேர்களே, சில பேருக்கு இந்த ஆசனம் பண்ணும்போது அந்த அதோமுகாசமாக நல்ல கால் நல்லா வேரிகோஸ் நல்லா இழுத்து விடும் இல்லையா, அது வலிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த வேரிகோஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா நீச்சு இழுத்து விடும், அப்போ வேரிகோஸ் வராமல் இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வயிறு நல்லா உள்ளே அழுந்தும், அழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அதோமுகாசனில் அழுந்தும். அழுந்துச்சுனாலே கண்டிப்பாக அவங்க உள்ள அந்த கெட்ட நீர்லாம் இருக்காது, எல்லாமே வந்து நெஞ்சு கொடுப்பக்கம் போய் அழுத்தும். உடலில் இருக்கிற அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த பொருள் எல்லாம் நெஞ்சு கொடுப்பே அழுத்தும். அப்போது சுவாசமானது நல்லா மாறுபடும், வயிறு நல்லா உள்ளே போகும், தலைப்பகுதிக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். அதோமுகாசனம் பண்ணும்போது தலைக்கு நிறைய ரத்தம் போகும், அப்போது தலைப்பகுதியில் இருக்கிற ரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா சீராகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண் காது இல்லையா, இவையெல்லாம் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் மறுபடியும் கபுடாசனம் வரீங்க, திருப்பி மறுபடியும் அதோமுகாசனம் வரீங்க, திருப்பி கபுடாசனம் வரீங்க, மொதல் அதோமுகாசனம். இந்த மாற்றி மாற்றி பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக மூளையோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும், பேலன்சிங்காக இருக்கும் இல்லையா. இது முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணணும். பெண்கள் நல்லா பண்ணலாம் இந்த ஆசனங்கள், இடுப்பு வலியெலாம் இருக்காது. டெலிவரி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆசனம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பால்லாம் கொடுக்குறாங்களே அதை நிறுத்தின பிறகு ஆசனம் பண்ண ஆரம்பிக்கும். குழந்தைங்க பால் குடிக்க நிறுத்தின பிறகு பண்ணுங்கள், நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உடம்பு வலுப்பெறும். அந்த வயிறுக்குள்ளே இருக்கிற அந்த தசைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வயிறு உபசமாய் மறுபடியும் சுருங்குது இல்லையா, அது சுருங்கும்போது அந்த கோடு கூட இருக்கும், அதெல்லாம் தெரியாது, நல்லா இருக்கும். என்ன நேர்களே, எனக்கு ஒரு நல்ல ஆசனம் பார்த்தோம் இல்லையா. அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ், தசைகள் பலம் பெற, தசை நார்கள் இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டம் அரசாணிக்கா, அதாவது மஞ்சள் பூசணி இல்லையா, அதை அரசாணிக்கா சொல்லுவாங்க எல்லாருமே, கிராமத்தில் அரசாணிக்கான்னுவாங்க, இங்கெல்லாம் மஞ்சள் பூசணிக்கா சொல்லுவாங்க இல்லையா. அதை நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிச்சிருங்க, அவ்வளோதான், பச்சையாக இருக்கலாம் பார்க்காதீங்க, நல்லா இருக்கும். அந்த தோலை மெதுவாக கொஞ்சம் மெதுவாக சீவிட்டு மே உள்பக்கம் அந்த நார் மாறு அந்த விதைகளாக இருக்கலாம், அதை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜூஸ் பண்ணி குடிச்சிடலாம். இதனால் என்ன தசைகள் வலும் பெறும் அப்படின்னா, உங்களுடைய வயிறு இருக்கு இல்லையா, அது சில பேர் கொஞ்சம் உபசமான தொங்கன மாதிரி இருக்கும், வயசானவங்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்காது, சுருக்கம் இருக்காது, தோல் சுருக்கம் இருக்காது, வயோதிகம் தெரியாது உடம்புல. அந்த தசை நார்களை நல்லா ஸ்ட்றென்தனாக ஆயிடுச்சுனாலே வயோதிகம் தெரியாது, அது வயசுனா கூட தெரியாது, 40 வயசு போல தான் தெரியும். அது ரொம்ப நல்ல, அதில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் அவ்வளோ நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதில், தசை நார்களுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அரசாணிக்காய் சாப்பிடுங்க போகிறோம், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடுங்க, ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், ஒரு நாட்டு ஒரு நாள் குடிக்கலாம், இல்லை வாரத்துக்கு 2 முறை குடிக்கலாம், நல்லாயிருக்கும். என்ன நினைக்கிற நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.